ஹே காய்ஸ், இன்னைக்கு ஒரு குட்டி விலாக் பாத்துடலாமா? எஸ், இன்னைக்கு எலெக்ஷன் டே, எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இன்னைக்கு அதுக்கு தான் கிளம்பி காலையில 7 மணிக்கு பலவந்தாங்கல்ல இருக்க இந்த பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு தான் நாங்க வந்திருந்தோம். ஏன்னா இங்கதான் கிஷோர் அவங்களோட ஓட்டை கேஸ்ட் பண்ண போறோம். எல்லாரும் அவங்களோட டியூட்டிஸை கரெக்டா பாத்துட்டு இருக்கோம். அங்க இருந்த தூய்மை பணியாளர்கள் அவங்களோட டியூட்டியை பாத்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியா எலெக்ஷன் புத்தகம் கண்டுபிடிச்சாச்சு. என்னடா இது, ஓட்டு போட போனவங்கள இன்னுமா காணோம் அப்படின்னு பார்த்தா இன்னும் லைன்ல நிக்கிறாங்க. A few minutes later. என்னடா இது, பேசிட்டே இருக்காளே தவிர இவன் ஓட்டு போட்டலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? எஸ், இப்ப அதுக்குதான் நம்ம ஹோஸ்டருக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ ஹோசூருக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஏன்னா என்னோட ஓட்டு ஹோசூர்ல இருக்கு. Few inches later. பிரியாணி கடையை பார்த்தா யாருக்கு தான் பசிக்காது? ஆமாங்க, என்னதான் வெயிலா இருந்தாலும் சுத்தி இருக்க மரங்களும் மலைகளையும் பார்த்தாலே ஜிலு ஜிலுன்னு தான் இருக்கு. மேல வானத்தையும் பாருங்க, அவ்வளவு ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. ஒரு வழிய ஊசூருக்கு வந்தாச்சு. நம்ம ஊர் மலை கோயில பார்த்தாலே ஒரு தனி அழகுதாங்க. சரி வாங்க, எதுக்கு லேட் பண்ணிட்டு போய் டக்குன்னு ஓட்ட போட்டுட்டு வந்துருவோம். எங்க வீட்டு பக்கத்துல இருக்க மவுண்ட் கேரமல் ஸ்கூலுக்கு தான் நாங்க இப்ப ஓட்டு போட வந்திருக்கோம். நானும் எங்க மம்மியும் ஒன்னா சேர்ந்து எலெக்ஷனுக்கு ஓட்டு போட வந்தோம். எங்க மம்மி இப்ப ஆல்ரெடி போட்டுட்டாங்க. சரி, நானும் இன்னைக்கு ஓட் பண்ணிட்டேன். எங்களை மாதிரி நீங்களும் ரெஸ்பான்சிபிளா ஓட் பண்ணிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பிலோ.